வெல்கம் டு தி கிளையன்ஸ். கை உடைஞ்சா கேம் பிளே பண்ணலாமா? எஸ், நம்மளோட கிளையண்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்காரு. அப்போது அங்கே ஒரு நாள் ஃபிசியோதெரபி சென்டர் விசிட் பண்ணப்போ அங்கேருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு, என்னால் ஃபிசியோவே பண்ண முடியலப்பா, எனக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டேது, நான் ஏன் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், எனக்கு இன்னமே வலி தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பியிருக்காங்க. அப்போது அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர், நாங்களும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர்னு எங்களுக்கு கால் பண்ணேன். எங்களோட ஒரு குட்டி கொலாபரேஷனில் உருவானதான் இந்த ஒரு இன்ட்ராக்டிவ் கேமிஃபிகேஷன். அது என்ன இன்ட்ராக்டிவ் கேமிஃபிகேஷன், அது எப்படி ஃபிசியோ பண்ணும்போது கேம் பிளே பண்ணலாம், அப்படி தானே எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்கோம். எப்படி? எஸ் இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹேண்டுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த மூமெண்ட்டில் இல்லை இந்த மூமெண்ட்டில் ஆங்கிளோட ஃப்ராக்சருக்கு நீங்கள் ஃபிசியோ பண்ணுவீங்க. இப்போ ஒரு வெயிட் தூக்குறதோ இல்லை வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் இழுக்கிறதோ அதான் பண்ணுவீங்க. ஆனால் நமக்கு இந்த ஒரு மூமெண்ட் எதுக்காக கொடுக்குறோன்னா, எனக்கு ஒரு மாவுக்கட்டு போட்டாச்சு, எனக்கு அந்த மாவுக்கட்டு போட்டு அந்த கை எனக்கு அப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் அசையணும், அப்போ தான் எனக்கு ஒரு பிளட் ஃப்ளோ கிடைக்கும், எனக்கு அதை அசைஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நான் மாவுக்கட்டு ரிமூவ் பண்ணப்பறம் என்னால் ஈஸியாக டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த ஃபிசியோ கொடுக்குறது. ஸோ அப்போ அந்த ஃபிசியோ கொடுக்கும்போது நீங்களே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணி, இல்லை என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு இன்ட்ராக்டிவ் ஏதாச்சும் நடந்தால் நான் மேபி நான் பண்ணலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு கிளையன்ட் சைட்லேருந்து நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இது கிளையன்ட்ஸ் நான் இங்கே சொல்கிறது என்னன்னா, ஹாஸ்பிட்டலில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக நாங்கள் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோங்களோ அவங்க கிட்டேருந்து கிடைச்ச ஃபீட்பேக் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த எங்களுக்கு ஒரு தாட்டில் தான் நாங்கள் ஒரு இன்ட்ராக்டிவாக கேம் டெவலப் பண்ணுறோம். அப்போது அந்த கேமை எங்கே நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஜாய்ஸ்டிக்லேயோ ஒரு கீபோர்ட்லேயோ அந்த ஃப்ராக்சரான பர்சனால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ரோபோட்டிக் கன்சோலை நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கான கேம்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளையண்ட்டை நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவோம். அப்போ அவங்க அந்த கன்சோலை ஃபுல்லாக டெவலப் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அந்த கேமை அதில் இன்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி அந்த கேம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும், இன்ட்ராக்டிவ் கொடுக்கும்ட்டு. இங்கே மோட்டிவேஷனாக இன்ட்ராக்டிவாக வந்துட்டு ஒருத்தவங்க பேசுகிறனாலே இல்லை ஒரு அட்வைஸ் கொடுக்குறனால நடக்கிறது இல்லை. இவங்க அதை என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணாங்களா, அவங்களே அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதை என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ஒரு ரஜினி ஆட்டோ ஓட்டுறதே வந்து பறக்கிற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அப்போது இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆட்டோ இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்மளோட ஹேண்டும் மூவ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டில் அடிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிளையண்டோட சப்போர்ட் தான், ஓகே நீங்கள் ஆட்டோ பறக்கிறதுலாம் நல்லா இருக்குது, ஒரு காமெடியாக இருக்குது. இப்போ எனக்கு சில பேருக்கு வந்து மியூசிக் கேட்டுகிட்டே தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அது நிறைய பேருக்கு இருக்குது ஒரு நல்ல பழக்கம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நாங்கள் யோசிக்கும் போது, மியூசிக் ப்ளே ஆகணும், அதே நேரத்தில் அந்த பேஷண்ட்டும் அந்த எக்ஸசைஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் யோசித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சரியா நம்ம பியானோவை வந்துட்டு டிஜிட்டலாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போது பியானோவை நாங்கள் அந்த எக்ஸசைஸில் மூவ்மெண்ட் மூலமாகவே கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த பியானோ கேமில் நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு, ஓகே இந்த பேஷண்ட்டுக்கு மியூசிக் பிடிக்குது, அப்போ அவங்களுக்கு பியானோ கேம் கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் பேஷண்ட் என்ன சொன்னார்னா, ஏன் நீங்கள் பியானோ கேம் தான் கொடுப்பீங்களா, ஃபேண்டஸிலாம் கேம் கொடுக்க முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் அந்த பியானோ கேமை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டில் இருக்க எல்லா பாட்டுகளையும் ஒரு அழகான, இப்போ லைக் ஒரு ரொமான்டிக்கான சாங், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சாங்கை பியானோவில் நம்மளே இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பீச்சுமே நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பீச்சை கிளிக் பண்ணும்போது அந்த பாட்டுக்கு சிங்க் ஆகிற மாதிரி நமக்கு அந்த பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவே அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு, ஓகே எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்கவும் முடியுது, எனக்கு அந்த எக்ஸசைஸை பண்ணனா என்னோட ஹேண்டுமே சீக்கிரமாக ரெடி போகும் அப்படிங்கிற ஒரு நவீன ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த ஃபேண்டஸியான கேமுக்கு நாங்கள் ஒரு ரன்னிங் கேம் ட்ரை பண்ணோம். வேலையாத படத்தில் விஜய் கெட்ட போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேஷண்ட் அந்த ஒரு ரோபோட்டிக் கண்ட்ரோலரை மூவ் பண்ணும்போது அந்த ரன்னிங்லேயே இருக்க அந்த ஒரு வேலையாத கேரக்டர் இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் இருக்க காயின்ஸை கேட்ச் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அப்போது இது வந்து ஒரு 30+ ஏஜுக்கு மேலே இருக்க ஒருத்தவங்களுக்கு அந்த மியூசிக்கோட பியானோ கேமும், 30+ பிலோ இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரன்னிங் கேமை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் எல்லாருமே என்கிட்ட நீ ஏன்டா கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டாலும், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் என்னதான், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதையும் தாண்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறதையும் தாண்டி அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுலாம் அந்த பயோமெடிக்கலோட ரோல் மிகப்பெருசாக ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்ன, நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண அந்த இடம் என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் தி கிளையன்ட்ஸ்.